வெல்கம் டு காஷ்மீர். ஸோ நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணி நம்மளோட லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்டு உடனடியாக வந்து குல்மார்க் கிளம்பியாச்சு. நம்மளோட டே 1 குல்மார்க்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. காஷ்மீர் வந்து நார்மலாகவே வந்து எந்த சீசனில் போனீங்கனாலுமே வந்து ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். நீங்கள் சம்மர் சீசனில் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாமே எங்கே பார்த்தாலுமே ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த ஒரு சன்ஷைனில் காஷ்மீரே வந்து ஜொலிக்கும். ஸோ வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் வந்து சுற்றி எங்கே பார்த்தாலுமே ஸ்னோ ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலுமே பனி மலைகளால் வந்து சூழப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு காஷ்மீர் போகணும் அப்படின்னாலும் எந்த சீசன்னாலும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குல்மார்க் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம இந்த ஷூஸ் வந்து ரெண்ட் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷூ வந்து அங்கே சூட் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷூ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அதில் வழுக்காமல் வந்து நம்ம அந்த பனியில் வந்து நடக்க முடியும். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள் காரோட அந்த கொண்டோலா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். குல்மார்க்கில் கொண்டோலா தான் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ அது முடிஞ்சளவு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய க்யூ நிற்குது அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய அந்த உடன் ஹவுஸில் தான் வந்து அந்த கொண்டோலா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து லைனில் நிற்க வேண்டியது இருந்துச்சு. நான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அங்கே அவ்வளோ க்யூ நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வீக்கெண்டு பீக் சீசன்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்காது. அவ்வளோ தூரம் போயிட்டு பின்னாடி திரும்பி வந்துடணும். ஸோ அதனால் முடிஞ்சளவு இதுக்கு வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி டிக்கெட் வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டுருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய க்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டோலாவில் வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்கீயர்ஸும் வந்து சில டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. அதை பார்க்குறதுக்காக நிறையா பேர் வந்து போய் அதை விசிட் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் குல்மார்க். அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த ஸ்கீயிங் டோர்னமெண்ட்ஸும் நடக்கிறதுனால இன்னும் அதுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ கூட்டம். ஸோ குல்மார்க்கில் இந்த கொண்டோலாவில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி ஃபேஸ் 1 வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கே தான் நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃபேஸ் 2 வந்து ஒரு பீக், மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட்டு பீக்கை வந்து கேபிள் கார்லேயே வந்து மேலே ஏறி நம்மளை வந்து அந்த பீக் மேலே கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஸோ இந்த 2 ஃபேஸுமே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் 2 ஃபேஸுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் 1 வந்து கொஞ்சம் சார்ஜ் கம்மி, ஃபேஸ் 2 வந்து கொஞ்சம் வில அதிகம். பட் வந்து நீங்கள் அது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெமரபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கண்டோலாவோட வியூ. அந்த கேபிள் கார்க்குள்ளே வந்து உட்காந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ் உங்களை வந்து மெதுவாக அந்த மலைக்கு மேலே அமைதியாக அது ஏறிட்டு போகும். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காஷ்மீரோட மொத்த அழகையுமே பார்க்கலாம். எங்கே பார்த்தாலுமே பனி, அதை சூழ்ந்து அழகான மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப தூரம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்மார்க்குள்ளே நீங்கள் என்ட்ரானோனே டூர் கைட்ஸ்லாம் வந்து என்னை நீங்கள் டூர் கைடாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இங்கே எந்த ஹெல்ப் வேணுனாலும் நான் பண்ணித்தரேன், ஏன்னா எல்லாருமே ஏமாற்றுவாங்க. நீங்கள் வந்து என்னை வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு அங்கங்கே பார்கெயின் பண்ணி உங்களுக்கு நிறைய காசு மிச்சம் பண்ணித்தருவேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹிந்தி நல்லா தெரியும், நிறைய மேனேஜ் பண்ணிப்பீங்க, நிறைய டூர்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டூர் கைடு வந்து தேவையில்லை. இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நமக்கு கூட ஒருத்தங்க இருந்தால் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்லேருந்து நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி பார்கெயின் பண்ணி உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டூர் கைடு வச்சுக்கோங்க. அவங்க அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல மெமரபுளான ஃபோட்டோஸ் எடுத்து தருவாங்க, அந்த பிளேசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பார்கெயின் பண்ணி ஏதாச்சும் ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தருவாங்க. பட் இது எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும்தான். ரொம்ப நேரம் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த டூர் கைட்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் இந்த கேபிள் காரில் போகும்போது ஒரு அழகான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபேஸ் 1 போய் அங்கே நம்மளை பார்க் பண்ணி நம்மளை இறக்கி விட்டோன்னே நம்ம ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்காக நம்ம போனோம். ஸோ அங்கே லஞ்ச் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி ஒரு சிக்கன் கறி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக வந்து 1500 ஸ்பெண்ட் ஆகிடும். பட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பனியில் அவ்வளோ சுற்றி வந்து ஸ்னோ மவுண்டன்ஸ் நடுவில் அந்த சுட சுட அந்த பிரியாணி வந்து
சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து மேட்சே பண்ண முடியாது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கீயிங் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம். ஸோ இங்கே கொண்டோலா முடித்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீயிங், ஸ்னோ பைக், ஸ்லெட்ஜிங் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பட் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கீயிங்க்கு வந்து ரெண்டு பேத்துக்கு கிட்டத்தட்ட 2500 நாங்கள் வந்து பே பண்ணோம். அதில் வந்து ரெண்டு லெவல்ஸ் இருக்குது, L1 L2 அப்படின்னு சொல்லிட்டு. L1 வந்து நம்ம கூடவே ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, அவங்க நம்மளை வந்து அந்த கியர்லாம் மாட்டி விட்டு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு சொல்லித்தருவாங்க அந்த பேசிக்ஸ் ஸ்கீயிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நிறைய வாட்டி வலிக்கு விழுகிறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. நானே 2-3 வாட்டி கீழே விழுந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் வந்து பயங்கரமாக வலிக்கும். நீங்கள் தப்பாக வந்து ஸ்கீயிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஷோல்டர் பயங்கரமாக வலிக்கும். ஸோ அதனால் அந்த ட்ரெயினர் சொல்கிறத ப்ராப்பராக கேட்டு நீங்கள் L1 முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் L1லேருந்து உங்களை அடுத்த லெவலுக்கு பாஸ் பண்ணுவாங்க L2. ஸோ எனக்கு குல்மார்க்கில் ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெட்ஜிங். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஸ்லெட்ஜிங் ஆக்டிவிட்டி. முன்னாடி நம்ம முன்னாடி ஒருத்தவங்க வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ அப்போது ஒரு மரப்பலகையில் வந்து நம்ம பின்னாடி உட்காந்துட்டு நம்ம கீழேருந்து கேபிள் கார் மூலமாக மலைக்கு மேலே போனோம்ல, அதை வந்து இந்த பலகையிலேயே வந்து பனியில் வந்து சறுக்கிக்கிட்டே கீழே அடிவாரத்து வரைக்கும் போகணும். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட 1.5-2 hours ஆச்சு மேலேருந்து கீழே போகிறதுக்கு. நம்ம அங்கங்கே நிறுத்த சொன்னோம் அப்படின்னா அங்கங்கே நிறுத்தி நம்மளை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாங்க, அவங்களோட லைஃப்பை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்னோடய காஷ்மீர் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த ஸ்லெட்ஜிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கும் வந்து நான் வந்து எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு கிட்டத்தட்ட 2500 பே பண்ணேன். பட் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வந்து அந்த பே பண்ணுற மணிக்கு மோர் தென் சாட்டிஸ்ஃபைடாக அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு அவங்களோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கும். அவங்க வந்து நம்மளோட வெயிட்டை தாங்கிக்கிட்டு அவங்க அந்த பணியில் வந்து சறுக்கிட்டு போகணும், நம்மளை எங்கேயுமே கீழே விழாமல் அதை பேலன்ஸ் பண்ணி நம்மளை வந்து அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு ஒரு மெமரி க்ரியேட் பண்ணி தராங்க பேசிக்காக. ஸோ அதுக்காக நம்ம அந்த காசை வந்து நம்ம வந்து செகண்டரியாக வச்சுக்கலாம். அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லெட்ஜிங்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளையும் வந்து அதை ட்ரை பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்கே வந்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை வந்து நம்ம தாங்கி அதை வந்து இழுத்துக்கிட்டு போகிறது வந்து இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்லெட்ஜிங் இஸ் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் குல்மார்க். குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்காது. பொண்ணுங்க வந்து அதை முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்சு சாப்பிட்ற இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் எப்பயுமே க்ரௌடடாக இருக்கும், அவ்வளோ நீட்டாக இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து காஷ்மீரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 6-7 வரைக்கும் குல்மார்க்கில் போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் வந்து பெட் ஹீட்டர் இருக்கிற மாதிரி முடிஞ்சளவு வந்து நம்ம ரூம்ஸில் வந்து எந்த விஷயங்களை நம்ம வந்து குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமில் கண்டிப்பாக வந்து ரூம் ஹீட்டர் இருக்கணும், பெட் ஹீட்டர் இருக்கணும். ஸோ அது ரெண்டும் இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் காஷ்மீரில் எவ்வளோ -degree போனாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோட்டலில் ஃபுட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சவுத் இண்டியன் ஸ்டைல் ஃபுட் பஃபே தான் வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங் டின்னர் ரெண்டுமே வந்து நம்ம இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குல்மார்க்கில் நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலோட டெரஸ்க்கு வந்தேன். ஸோ எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த மலை தான் வந்து குல்மார்க். ஸோ இங்கே வந்து நீ தங்கினா நம்ம குல்மார்க் போயிருந்தோம். ஸோ உண்மையிலே வந்து லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ், ஹெவன் ஆன் ஏர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குல்மார்க்காக தான் இருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுது. ஸோ இதுதான் குல்மார்க். ஸோ இங்கே இந்த ஹோட்டலில் ஃபுட் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஷீட் தான் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பனி வந்தால் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் எல்லாருமே வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடுமே தெரியும். ஸோ இப்படி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேசஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இது நீங்கள் டிசம்பர் ஜான்வரியில் வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்னோ வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் பின்னாடிலாம் கீழே வந்து ஸ்னோ வந்து கொட்டி கிடக்கு. இப்போ எப்படி டிசம்பர் ஜான்வரியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண்ணே தெரியாது, சுத்தமாகவே வந்து பின்னாடி எப்படி மலை வந்து ஒயிட்டாக தெரியுதோ அதே மாதிரி தான் வந்து லேண்டு ஃபுல்லாமே வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ குல்மார்க்கில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம குல்மார்க்லேருந்து ஒரு 10 kilometers தள்ளி டங்மார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து அந்தளவுக்கு ஸ்னோ வந்து அவ்வளோவா இல்லை.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையிலே வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது, பட் ஆனால் வந்து அந்த சில்லுன்னு ஏசியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்லாம் போகுது, அதுதான் மெயின் ரோடு. அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா அந்த கார்லாம் போகுது பார்த்தீங்களா பின்னாடி. ஸோ அந்த ரோடு வழியாக போனீங்க அப்படின்னா அங்கேருந்து குல்மார்க் வந்து ஈஸியாக போயிடலாம். இங்கேருந்து 10 kilometers தான். குல்மார்க்கில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்மார்க்கில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு மினிமம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 week முன்னாடி புக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 night வந்து 15,000 அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து குல்மார்க்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். உண்மையிலே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருந்துடலாம் அப்படின்னு தோணுது, பட் நம்மளோட பாடி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்றுக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நார்மலான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருக்கும், பட் நமக்கெல்லாம் வந்து உண்மையிலே வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்ணெல்லாம் வந்து கூசுது சூரியனில், பட் உண்மையிலே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. சில நேரம் வந்து நம்மளால் மூச்சு விட முடியாது, சில நேரம் கையெல்லாம் வந்து மரத்து போயிடும், சில நேரம் வந்து காலுக்குள்ளெல்லாம் வந்து ஐஸ் பூந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வந்து யாரோ காலை வெட்டி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். அந்த இடத்துல வந்து எதுவுமே உங்களுக்கு யாராச்சும் அடித்தா கூட உங்களுக்கு வலிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் திரும்பி உங்களோட சொந்த ஊருக்கு போகிறப்போ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் உங்களோடவே இருக்கும். லைஃப் லாங் வந்து இந்த எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து உங்களோட லைஃப்பில் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ நான் வந்து இப்போ இங்கேருந்து செக் அவுட் பண்ண போகிறேன். அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஹல்கம் போகிறேன். ஸோ பெஹல்கம் இஸ் அனதர் சுவிட்சர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மினி சுவிட்சர்லேண்ட் சொல்லுவாங்க. அங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு மறுபடியும் இன்னொரு வ்ளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். இந்த லாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.